வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாடிலும் பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியுடைய இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நாளிலேயே முடிவுக்கு வந்திருக்கிறது. இரண்டாம் நாளில் இந்திய அணி பலமான நிலையிலே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் தடுமாறிக் கொண்டிருந்த இந்தியாவுக்கு துடுப்பாட்டத்தில் கை கொடுத்தவர்கள் மூவர். அதிலே முக்கியமானவர் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா சதம் கடந்து இந்திய அணிக்கு பலம் சேர்த்தார். அதனைத் தொடர்ந்து வந்த சகலதுறை ஆட்டக்காரர்களான ரவீந்திர ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் கவனிக்க வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் இந்தியா குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டமிழக்கப் போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது அக்ஷர் பட்டேலும் அதிலும் ரவீந்திர ஜடேஜாவும் இன்று வழங்கிய 81 ஓட்டங்கள் இடைப்பாட்டம் காரணமாக இந்தியா ஒரு ஸ்திரமான இலக்கை இப்போது அடைந்திருக்கிறது. 321 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது இந்தியா. இன்று ஆட்ட நேர முடிவின் போது 7 விக்கெட்டுகளை இழந்து களத்திலே அக்ஷர் பட்டேலும் ரவீந்திர ஜடேஜாவும் ஆட்டமிழக்காத அரைச்சதங்களை கடந்து களத்திலே இருக்கிறார்கள். இந்தியாவுடைய துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய அணியுடைய துடுப்பாட்டத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் அணித்தலைவருமான ரோஹித் சர்மா 120 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். KL ராகுல் 20 ஓட்டங்கள், ரவி அஸ்வின் 23 ஓட்டங்கள், எதிர்பார்க்கப்பட்டவர் புஜாரா 7 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் தர, விராட் கோலியும் 12 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். சூரியகுமார் யாதவும் தனது அறிமுக போட்டியில் 8 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். ஸ்ரீகர் பரத் அவரும் அறிமுக போட்டிதான், அவரும் 8 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். இப்போது களத்திலே அக்ஷர் பட்டேல் 52 ஓட்டங்களோடும் ரவீந்திர ஜடேஜா 66 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை மூன்றாம் நாள் ஆட்டம் இடம்பெற இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சில் மிக சிறப்பாக டாட் மர்ஃபி செயல்பட்டிருந்தார். 5 விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருந்தார். வாழ்த்துக்கள். நேத்தன் லயனுக்கும் 1 விக்கெட் கிடைத்தது. பேட் கமின்ஸுக்கும் 1 விக்கெட் சொந்தமாகியிருக்கிறது. மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ண போட்டிகள் தென்னாப்பிரிக்காவிலே இன்று நாளிலே ஆரம்பமாகிறது. முதல் போட்டியிலேயே இலங்கை மகளிர் அணி தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை சந்திக்கிறது. இலங்கை நேரப்படி சரியாக இந்த போட்டி 10:30 இன்று நாளிலே ஆரம்பமாகிறது. 20-20 உலகக்கிண்ணத்தினுடைய முக்கியமான போட்டிகள் இன்று முதல் ஆரம்பமாகிறது. மகளிருக்கான உலகக்கிண்ண போட்டிகள் என்று வருகின்ற போது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு தொடராக இந்த 20-20 தொடர் அமையும் என்பது ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். பார்க்கலாம், இலங்கை மகளிர் அணிக்கும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கும் இறுதியாக இடம்பெற்ற 5 20-20 போட்டிகளில் 5 வெற்றி பெற்றிருப்பது தென்னாப்பிரிக்க மகளிர் அணிதான் என்பதையும் இப்போதைக்கு நினைவுபடுத்தி வைக்கிறோம். ஆஸ்திரேலிய மகளிர், பங்களாதேஷ் மகளிர், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மகளிர் அணிகள் இருக்கின்ற குழு ஏ. குழு பியில் இங்கிலாந்து, இந்தியா, அயர்லாந்து, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகள் அடங்கியிருக்கின்றன. இந்த 2 குழுக்களிலுமிருந்து எந்தெந்த அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகப் போகிறது என்பதை நாங்கள் காத்திருந்து அறியலாம். இலங்கை ஏ அணிக்கும் இங்கிலாந்தின் லயன்ஸ் அணிக்கும் இடையிலான உத்தியோகப்பற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இன்று நாளிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று இந்த போட்டிகளின் இறுதி நாள். இந்த போட்டியும் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே முதல் போட்டியும் சமநிலையில் முடிய 2வது போட்டியும் அதே சமநிலையான முடிவோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இலங்கை அணி சார்பாக முதல் இன்னிங்ஸில் சதம் கடந்தார் லசித் குருஸ்புள்ளே. 128 ஓட்டங்களை அவர் அபாரமாக ஆடி பெற்றுக் கொடுத்திருந்தார். நிபுன் தனஞ்சய 61 ஓட்டங்கள். முதல் இன்னிங்ஸிலே இலங்கை 332 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் இழந்தது. இங்கிலாந்து சார்பாக ஜோஸ் டாங் 5 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு இங்கிலாந்து லயன்ஸ் கழகம் துடுப்பெடுத்தாட வந்தது. 97 ஓட்டங்களை அலெக்ஸ் லீஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோல ஜெமி ஸ்மித் 126 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இந்த இருவருடைய சிறப்பான துடுப்பாட்ட உதவியோடு 405 ஓட்டங்களுக்கு இங்கிலாந்து லயன்ஸ் கழகம் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை சார்பாக சாமிக்க கர்ணாரத்ன 4 விக்கெட்டுகளையும், விஸ்வ பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள். பிரவீன் ஜெயவிக்ரமவுக்கு 2 விக்கெட்டுகளும் கிடைத்தது. லசித் அம்புல்தெனியவுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. இலங்கை தங்களது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்தது. 2வது இன்னிங்ஸில் 356 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இலங்கை இழந்தது. நிஷான் மதுஸ்க 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். 67 ஓட்டங்களோடு காமிந்து மெண்டிஸ் ஆட்டமிழந்திருந்தார். 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் லஹிரு உட்டார. சிறப்பாக அவர் ஆடியிருந்தார். பதிலுக்கு இங்கிலாந்தினுடைய லயன்ஸ் கழகம் 284 என்ற இலக்கோடு வந்தது. இந்த இலக்கை நோக்கி பயணத்தில் தடுமாறியது. 173 ஓட்டங்களுக்கே 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது போது ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இலங்கை சார்பாக லக்ஷித் மனசிங்க 5 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பிரவீன் ஜெயவிக்ரம, லசித் அம்புல்தெனிய ஆகியோரும் தலா 1 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள். இந்த போட்டியும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. அயர்லாந்து அணி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு வருகிறது. தொடரிலே விளையாடுவதற்காக அயர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர் சுவாரஸ்யமிக்கதாக இருக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையினுடைய அணி இப்போது அந்த போட்டிகளுக்காக தயாராக வேண்டும். இலங்கை அடுத்த மாதம் நியூசிலாந்துக்கான விஜயத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கிறது. நியூசிலாந்துடன் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள், அதே நேரம் 3 20-20 மற்றும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் மார்ச் மாதத்தில் ஆட இருக்கிறது இலங்கை. இந்த தொடருக்கு பிறகுதான் அயர்லாந்து இலங்கைக்கு வருகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது அயர்லாந்தினுடைய
இருக்கக்கூடிய ஆண்கள் அணி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற போகிறது. இரண்டு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரும் இடம்பெற இருக்கிறது. முதல் இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கிற அதே நேரம் இந்த டெஸ்ட் போட்டி இலங்கைக்கு எதிராக அயர்லாந்து விளையாடுகின்ற முதலாவது போட்டி என்பதும் விசேட அம்சம். இதற்கு முதல் அயர்லாந்தோடு இலங்கை எந்த விதமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடியது கிடையாது. எனவே வாழ்த்துக்கள். அயர்லாந்து இலங்கையுடன் முதல் போட்டியை ஆரம்பிக்கிறது. முதல் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 26 கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறுகிறது. இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 28 அதே கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறப் போகிறது. இரண்டு போட்டிகளும் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்தினுடைய 26-28 இடம்பெற இருக்கிறது என்பது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வாழ்த்துக்கள். இந்த தொடருக்கு முன்னதாகவே இரண்டு அணிகளுக்கும் நாங்கள் தெரிவித்து வைக்கிறோம். இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.